ஹாய், வணக்கம். என் பேர் யஷ்வந்த்குமார். இன்றைக்கி டீ லவர்ஸ் எல்லாருக்காகவுமே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச, ரொம்ப ஈஸியான, அது மட்டும் இல்லாமல் ரொம்ப டேஸ்டியான பிரியாணி சாய் எப்படி செய்கிறது நான் செஞ்சு காட்ட போகிறேன். பிரியாணி சாய்க்கு எப்படி இந்த பேர் வந்ததுன்னு நம்ம பார்த்தோன்னா, நம்ம பிரியாணியில் யூஸ் பண்ணுற எல்லா ஹோல் ஸ்பைசஸுமே இந்த சாயில் யூஸ் பண்ணும். அதனால தான் இதுக்கு பிரியாணி சாய்ன்னு பேர் வந்துச்சு. அது மட்டும் இல்லை, இந்த பிரியாணி சாய்க்கு நம்ம யூஸ் பண்ண போகிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே பொதுவாக நம்ம வீட்லேயே இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ். இப்போ வாங்க பிரியாணி சாய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பிரியாணி சாய் செய்ய தேவையான இன்க்ரீடியன்ஸ் ஒரு 2-3 ஏலக்காய், ஒரு சின்ன பிரியாணி இலை, ஒரு ஸ்டார் அனிஸ், 2 பட்டை, ஒரு 3-4 கிராம்பு, ஒரு 2 டேபிள்ஸ்பூனு டீ தூள், 500 ml பால், தேவையான அளவுக்கு சர்க்கரை, 2 டேபிள்ஸ்பூன் ஆஃப் கண்டென்ஸ் மில்க், ஒரு 2 கிளாஸ் வாட்டர். பிரியாணி சாய் செய்கிறதுக்கு இங்கே ஒரு பேன் வச்சுருக்கேன். இந்த பேனில் 2 கிளாஸ் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட க்ளோவ்ஸ், சின்னமன், ஸ்டார் அனிஸ், கார்டமன், பேலீஃப் அண்ட் 2 டேபிள்ஸ்பூன் டீ தூள் ஆட் பண்ணிக்கிறேன். கடைசியாக ஒரு 2 டேபிள்ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வாட்டர் வந்து நமக்கு ஸ்ட்ராங் அண்ட் டார்க் டிகாஷன் கிடைக்கிற வரைக்கும் பாயில் ஆகணும். இப்போ ஸ்ட்ராங் அண்ட் டார்க் டிகாக்ஷன் ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு பவுலில் ஃபில்டர் பண்ணி அதை சைடில் எடுத்து வச்சுருங்க. இப்போ வேற ஒரு பேன் எடுத்துக்கோங்க. இந்த பேனில் 500 ml ஆஃப் மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மில்க் நல்லா பாயில் ஆகிடுச்சு. இப்போ இந்த பாயில் ஆன மில்கை நம்ம வேற ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாயிலான மில்க் வச்சு எப்படி மில்க் ஃப்ராத் பண்ணுறது நான் பண்ணி காமிக்க போகிறேன். மில்க் ஃப்ராத் பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. சில பேர் வந்து மிக்சர் கிரைண்டர் வச்சு மில்க் ஃப்ராத் பண்ணுவாங்க, சில பேர் வந்து விஸ்கை வச்சு மில்க் ஃப்ராத் பண்ணுவாங்க, அண்ட் சில பேர் வந்து ஹேண்ட் பிளெண்டர் வச்சு மில்க் ஃப்ராத் பண்ணுவாங்க. இப்போ நான் வந்து ஹேண்ட் பிளெண்டர் வச்சு எப்படி மில்க் ஃப்ராத் பண்ணுறது நான் பண்ணி காமிக்க போகிறேன். இப்போ மில்க் ஃப்ராத் ரெடி ஆகிடுச்சு. இதே நம்ம தனியாக ஒரு இடத்துல எடுத்து வச்சுக்கலாம். இந்த பிரியாணி சாயை 3-லேயர் சாய்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதில் 3 லேயர்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் லேயர் வந்து கண்டென்ஸ் மில்க், செகண்ட் லேயர் வந்து டீ டிகாக்ஷன், அண்ட் 3rd layer வந்து மில்க் ஃப்ராத். ஃபைனலாக நம்ம பிரியாணி சாய் மேலே 1 pinch ஆஃப் கரம் மசாலா ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லான டேஸ்டியான பிரியாணி சாய் ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு வாட்டி கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணணும். அப்புறம் மறுபடியும் உங்களுக்கு குடிக்க தோணும். இதோட டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.